அதாவது முடிச்சு கஞ்சி அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து சுக்கை வச்சு செஞ்சுருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரை ஆளாக்கு அரிசிக்கு இரண்டு படி தண்ணீர் விட்டு, அரை பழம் சுக்கை சீவி தரித்து துணியில் முடிந்து, அதாவது அந்த இந்த சிஸ்டம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, துணியில் முடித்து கட்டி அந்த சாதத்துக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. இதில் நாளில் ஒரு பங்காக காய்ச்சிய கஞ்சியில் தெளிவை குடிப்பதால் வாத ரோகம், வெப்பம், சிவந்து இறங்குகின்ற மூத்திரம், பித்தாதிக்கத்தால் உண்டான சிற்சில நோய்கள், குடலை பற்றிய செரியா மந்தம் முதலிய நோய்களும் நீங்கும். உதிராக்கினி விருத்தியாகும். உணவு பெருக்கமும் உண்டாகும். அதாவது பசி தாகம் இல்லாமல் உதிராக்கினி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது கூட்டிடுது அப்படிங்காங்க. உணவு வந்து நல்லா நிறைய சாப்பிட வைக்கும் அது அப்படிங்காங்க. இந்த இது வந்து ஒரு முக்கியமான சுக்கில் செய்யக்கூடிய ஒரு கஞ்சி. இது பயங்கர மருத்துவ விரி உள்ள இந்த அன்னப்பால் கஞ்சிங்கிறது மூன்று வகையான தோஷம், வாத பித்த சிலேத்மா தோஷங்களையும் வெப்பத்தையும் பாடி ஹீட்டையும் சுர வெப்பத்தையும் போக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது அப்படிங்காங்க. இந்த அன்னப்பால் கஞ்சிக்கு குடிப்பதற்கு இதத்தையும் உடல் சுகத்தையும் தரும். புனர்பாகல் என்பது ஒரு தரம் வடித்த அன்னத்தை மறுபடியும் வேறு உலையில் நீர் விட்டு கஞ்சியாக கொதிக்க வைத்து நீர் ரூபமாக கொடுப்பதாகும். இதனையே தாரக பத்திய கஞ்சி என்பர். அதான் வந்து இதுதான் முக்கியமான பத்திய கஞ்சின்றாங்க. முதல் தடவை வந்து வேக வச்ச சோரை திருப்பி வேக வச்சு அதை தண்ணியாக்கி அதை வந்து நோயாளிகளுக்கோ உடல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது பத்திய கஞ்சின்றாங்க. இது மூன்று தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுங்கிறாங்க. அடுத்து உடல் சுகத்தை கொடுக்கணுங்கிறாங்க. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கும், இது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கஞ்சிகளை வந்து நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் நிறைந்த இந்த உணவுகள். அதனால் இதை நம்ம பேணி பாதுகாத்து நம்மளுடைய வர ஜென்ரேஷன்களுக்கும் இதுகளை கற்றுக் கொடுக்கணும். நம்மளும் வீட்டில் வந்து எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.